வாய்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மண்ணின் மைந்தர்கள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நம்ம இந்தியாவுக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. மண்ணுக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. அப்படி பெருமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து மிக சிறந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. வீரத்துலேயும் சரி, மற்றவங்களோட போட்டியிட்டு வந்து ஜெயிக்கிறதுலையும் சரி, எல்லா விதத்துலையுமே அறிவுபூர்வமாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலையுமே வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க நம்மளுடைய மன்னர்கள். இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு மன்னர் யார் அப்படின்னா, பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மன்னன். இந்த மன்னன் வந்து 1168 அஜ்மீரில் வந்து சோமேஸ்வர் அப்படின்ற ஒரு மன்னனுக்கு மகனாக பிறக்கிறார், இளவரசராக பிறக்கிறார். இந்த இளவரசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துட்டு வர்றார். இவர் வளர்ந்துட்டு வரும்போது இவர் பல கலைகளை வந்து கற்றுக்கிறார். அன்னைக்கு வந்து குதிரை ஏற்றமாக இருந்தாலும் சரி, வில் வித்தையாக இருந்தாலும் சரி, யானைப்படைகளாக இருந்தாலும் சரி, மற்ற வீர பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்து வந்து கற்றுக்கிட்டு வர்றார். அதில் யாருமே கற்றுக்காத ஒரு கலையை வந்து இவர் வந்து கற்றுக்கிறார் சின்ன வயசில். அப்படி ஒரு என்ன ஒரு கலை அப்படின்னா சவுண்டு. ஒரு இடத்துல இருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்டை நோக்கி வில்ல விட்டு அங்கே இருக்கிறவங்கள வந்து அழிக்கிறது தான் அந்த ஒரு வில் வித்தை. ஒளியை வைத்து, இப்போது ஒரு சைடு வந்து ஒரு ஒளி சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குருவியோ இல்லை ஒரு மற்ற எதிர்நாட்டு வீரர்களோ வந்து சவுண்டு கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து சிக்னல் கொடுப்பாங்க. எப்படி சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அறிவிப்புகள் எல்லாம் கிடையாது. எதிரிக்கு வந்து தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக குயில் மாதிரி, மயில் மாதிரி, இந்த புயல் புலி மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து சவுண்டு கொடுத்து வீரர்கள் எல்லாமே வந்து வர வைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து சிக்னல் ஒளி. அந்த ஒளியை எந்த திசையிலேருந்து வருதோ அந்த திசையை நோக்கி வந்து வில் எழுதி எதிரிகளை வந்து தகர்த்து எறியணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வில் வித்தியை வந்து இவர் வந்து கற்றுக்கிறாரு, பிருத்திவிராஜ் சௌஹான். இந்த ஒரு நல்ல ஒரு கலைகளை எல்லாமே கற்றுக்கிட்டு போர் பயிற்சிகள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்படியே வளர்ந்துட்டு வர்றாரு. வளர்ந்துட்டு வர நேரத்தில் இந்த சோமேஸ்வர் அப்படின்றவர் வேறு எதிர் நாட்டோட வந்து போரிட்டு வந்து பார்த்து போரிட்டு போகும்போது அந்த போரில் வந்து இறந்து போயிடுறார். இறந்து போன உடனே டெல்லி இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கே வந்து அது ஒரு மிகப்பெரிய நகரம். இந்த டெல்லி மாநகரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த டெல்லியை வந்து மகாபாரதத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க, இந்திரபிரஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இந்திரபிரஸ்தா தான் இன்றைக்கி டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிய வருது. ஸோ டெல்லி மாநகரம் வந்து இன்றைக்கி மட்டுமல்ல ரொம்ப புராதனமான விஷயங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு இடம், ஒரு தொன்மையான ஒரு இடம். அப்படி டெல்லி சமஸ்தானத்தை வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்றதுக்காக பல மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டதை மட்டுமல்ல அதை எப்படியாச்சும் நம்ம கையில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா பல சூழ்ச்சிகள் வந்து செஞ்சுருக்காங்க. இப்படி டெல்லியின் மேலே பல பேர் கண் இருக்கும்போது இவர் அப்பா வந்து ஒரு போர்முனையில் வந்து இறந்து போன பிறகு பிருத்திவிராஜ் அப்படின்றவரை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவருடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு. இந்த 13 வயசு இருக்கிற ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அவரை குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை கலைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கியிருக்காரு. அவங்க தாத்தா பிருத்திவிராஜ் சௌஹான் இவருடைய தாத்தா என்ன பண்ணார், மிக சிறந்த போர் பயிற்சிகள் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு இருக்கான். அதோடு மட்டுமல்லாமல் அரசை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு, மக்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த வீரன் மட்டுமல்ல மிக சிறந்த குணநலன் படைத்தவன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து டெல்லியினுடைய நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பட்டணத்துக்கு அன்னைக்கு மன்னரை வந்து முடிசூட்டி உட்கார வைக்கிறாங்க நம்மளுடைய பிருத்திவிராஜ் சௌஹானை. இப்படி அதாவது வந்து இந்த பட்டம் சூட்டி முடிசூட்டி உட்கார வைக்கும்போது
அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இராணுவ படையை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இராணுவ படையை வந்து உருவாக்குறார். மிகப்பெரிய இராணுவ படையை வந்து உருவாக்கி இந்த இராணுவ படையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குஜராத்தை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பீம் தேவ் அப்படின்ற ஒரு மன்னனோட போரிட்டு அந்த மன்னனை வந்து தோற்கடிச்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சியை வந்து நிலைநாட்டுறாரு. அப்போது இவருக்கு வயசு 13 வயசு. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறமை இருக்கணும், ஒரு இராணுவ படையை வந்து எந்த அளவுக்கு நிர்வாகிச்சிருக்கணும் இந்த பிருத்திவிராஜ் சௌகான் அப்படின்றவர். இந்த மாதிரி வந்து நல்ல விதமாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு போகிறாரு. இவருக்கு அந்த பருவம் வருது. பருவம் வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய இவருக்கு ஒரு மாமா ஜெயச்சந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமா இன்னொரு நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இளவரசனுடைய பேர். அந்த சம்யுக்தாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு யாரோ சொல்லி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்யுக்தா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிருத்விராஜுக்கு காதல் வருது. இந்த காதல் வந்து பார்த்து அதாவது தாய்மாமன் பொண்ணு மேலே காதல் வர்றது வந்து தப்பே இல்லை. இது யார் தப்புன்னு சொல்லுவாங்க? இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்மாமனுடைய பொண்ணை கட்டிக்கிறதுக்காக பல பேர் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ இதே ஒரு போட்டி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நடந்திருக்கு. பிருத்விராஜ் சௌகானுக்கு தன்னுடைய மகளை வந்து கொடுக்கக்கூடாது, திருமணம் செஞ்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஜெயச்சந்தன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தீர்மான ஒரு முடிவு வந்து ஒன்று இருக்கார். தன்னுடைய மகளுக்கு சம்யுக்தாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக அப்போ சுயவரம் நடத்துகிறார். சுயவரம் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் மகாபாரதத்தில் நடந்த மாதிரி அதே மாதிரி எல்லா நாட்டு அரசர்களையும் வந்து வர சொல்கிறாரு. வந்து அதில் யார் சுத்த வீரனோ அவனை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மகளுக்கு சம்யுக்தாவுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை சுட்டு அவரை வந்து கணவனாக ஏற்றுக்கிறது. ஸோ நாட்டையும் காப்பாற்றணும், பெண்ணையும் காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் ஜெயச்சந்திரன் வந்து தெளிவாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய பிருத்விராஜ் சௌகானுக்கு இந்த மாதிரி ஒரு சுயம்பரம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்துறது இல்லை. அன்னைக்கு அதாவது ஒன்று இன்றைக்கே கூட கல்யாணம் நடத்துகிறாங்க, மாமன் பொண்ணுக்கு வந்து பொண்ணு பார்க்க யாருன்னா வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சொல்லாமல் நாம் இருக்கும்போது வந்து இன்னொருத்தனை வந்து என்ன வர வைக்கிறதுன்னு சண்டை வருது. அன்றைக்கி ராஜாக்கள் இருக்காங்க, அதாவது டெல்லி சாம்ராஜ்யனுடைய ஒரு மன்னன் பதவி முடிசூட்டு கொண்டு உட்காண்ட்ருக்காரு. இப்படி ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமன் பொண்ணு சுயமரம் நடக்குது அப்படின்ற அழைப்பை வந்து தெரிவிக்காமல் இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் நினைக்கிறாரு இந்த பிருத்விராஜ் சௌகான் அப்படின்றவர். அதுக்கு முன்னாடியே இவர் காதலிச்சுட்டு இருக்காரு சமுக்தியாக. காதலிக்கும் போது காதல் கடிதங்கள் எல்லாமே வந்து ஒரு அறையில் அந்தரங்க அறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிட்டு உட்காண்ட்ருக்காரு. எழுதிட்டு உட்காண்ட்ருக்கும் போது இவருடைய நண்பன் வந்து வர்றாரு. நண்பன் வந்து சந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் தான் படை தளபதியும் கூட. கதவை தட்டுற சத்தம் கேட்குது. கதவை தட்டுற சத்தம் கேட்கும்போது உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரவேற்கிறாரு. வர வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நீ வந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் கிட்ட கேட்கும்போது, நண்பா உங்ககிட்ட நான் அந்த விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீ ஏதோ வந்து ஆழ்ந்து மூழ்கிருக்க, ஸோ இந்த நேரத்தில் உன்னை வந்து எப்படி நான் தொந்தரவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக மழுப்புறாரு. மழுப்பிட்ட பிறகு வந்து கேட்குற பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இவர் வந்து நான் வந்து பிருத்விராஜ் சௌகான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார், நான் இந்த மாதிரி வந்து என்னுடைய மாமன் பொண்ணை வந்து சம்யுக்தாவை வந்து காதலிக்கிறேன், அது விஷயமா தான் நான் வந்து காதல் கடிதம் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அந்த விஷயமா தான் நானும் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பன் வந்து சந்த் வந்து சொல்கிறாரு. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சுயம்பரம் வந்து நடக்குதான், ஸோ சம்யுக்தாவுக்கு அதனால் வந்து எல்லாருடைய அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பிருத்விராஜ் சௌகான் வந்து சொல்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே அப்படின்றாரு. அது இல்லை நண்பா, ஆனால் உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்காம மற்ற எல்லா அரசர்களுக்கும் வந்து அழைப்பு கொடுத்து அவங்கள வந்து சுயம்பரத்துக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டுட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு, இது எப்படி நம்ம சும்மா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிருத்விராஜ் சௌகான் கிட்ட வந்து சொல்கிறாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா கொதித்து எழுந்தார். என்ன இது, இது நம்ம ராஜகுலத்துக்கே வந்து மிகப்பெரிய ஒரு கேவலம் இல்லையா? ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு டெல்லி சாம்ராஜ்யம் வந்து நடக்கும்போது ஒரு சுயம்பரத்துக்கு எல்லா அரசர்களுக்கும் சரிசமமாக வந்து அழைப்பு விடுக்கணும்,
அப்படி அழைப்பை ஏற்று அவங்க வந்து இங்கே வந்து கலந்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு சரிசமமாக நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு இது. நாட்டு மக்களும் நல்லா மதிக்க மாட்டாங்க, ஸோ பக்கத்தில் இருக்கிற அரசர்களும் இவங்களை வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்விராஜ் சௌகான் வந்து நினச்சிட்டு படைத்தளபில் உடனே வந்து படைத்தளபியாக தன்னுடைய நண்பன்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ ஒரு படையை எல்லாமே வந்து தயார் பண்ணு, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த சுயம்பரத்தில் வந்து நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இது பண்ணுறாரு. பிருத்விராஜ் சௌகானும் தன்னுடைய நண்பன் படைத்தளபதியும் மற்ற போர் வீரர்கள் எல்லாமே வந்து டெல்லி நோக்கி வந்து அந்த அந்த யார் அந்த ஜெயச்சந்தன் ஆட்சி செய்கிற இடத்துக்கு வந்து போகிறாரு. அந்த கனூசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து என்னுடைய எல்லை வந்த உடனே அங்கே நிப்பாட்டுறாரு. நான் போகிற முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து போகிறாரு அந்த சுயம்பரத்துக்கு. சுயம்பரத்துக்கு போயிட்டு வந்து அங்கே வந்து நின்றுட்டு ஒரு ஒரு மதிலில் வந்து மறைஞ்சிட்டு நிற்பார். அந்த சம்யுக்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய காதல் காதலி சம்யுக்தா அந்த மாலையை எடுத்துக்கிட்டு யார் கழுத்தில் போடுறதுன்னு தெரியாமல் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிருத்விராஜ சௌகான் வந்து மின்னல் வேகத்தில் வந்து அந்த இடத்துல வந்து போய் நுழைஞ்சி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த தன்னுடைய மாலையை வந்து வாங்கிக்கிட்டு அந்த அதே மின்னல் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து குதிரை மேலே ஏற்றுக்கிட்டு படை வீரர்களோடு வந்து டெல்லியில் வந்து சேருவார். ஸோ காதலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக காதலிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் காதல்லையும் மிக சிறந்த ஒரு மன்னனாக காதலித்த பெண்ணையே கரம் பிடிக்கணுன்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து நுழைஞ்சு போர் வீரர்கள் எல்லாமே தாண்டி அந்த சுயமரம் நடக்கிற இடத்துல போயிட்டு தனக்கு மனைவியை வந்து இஷ்டப்பட்ட பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்து இங்கே வந்து கல்யாணம் நடக்குது. ஸோ இப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது அந்த அதாவது நம்ம பொண்ணு நம்ம கூப்பிடவே இல்லை, இவனை வந்து மரியாதை குறித்து இதுவாக நம்ம நடத்தணும், நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவன் நம்ம இடத்துக்கே வந்து நம்ம பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயச்சந்தனுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமாகவும் மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் ஏற்படுது. இதுக்கு எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, தனக்கு உண்டான மானம் மரியாதை தான் முக்கியம் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்க வந்து நினச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே மன்னர்கள் வந்து சில பேர் இப்படி தான் நடந்திருக்காங்க, மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் தான் வந்து போரே வந்து ஏற்பட்டிருக்கு, அப்படி தான் வந்து இவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க.